ஸ்ரீ லக்ஷ்மிகாந்தர் புரிந்த அற்புதமும் ஸ்ரீ ராகவேந்திரர் அளித்த விடையும். அடுத்த நாள் காலை பொறியாளர்களில் ஒருவர் காலையிலேயே அந்த இடத்திற்கு வந்துவிட்டிருந்தார். அப்படி வரவழைத்தது ஒரு கனவு. ஆனால் தனக்கு கனவில் வந்ததை அவரால் என்னவென்று விளங்கிக் கொள்ள இயலவில்லை. அதிகாலையில் வந்த கனவால் 3 நாட்களாக நிகழ்ந்த தண்டவாள பிரச்சினைக்கு ஏதோ ஒரு பதில் கிடைத்தது போலவும் இருந்தது. ஆனால் வந்து பார்த்தால் ஒன்றும் புரியவில்லை. கனவிலே ஒரு பெரியவர், "என் மீது ஏனப்பா தண்டவாளத்தை போடுகிறீர்கள்? தினம் தினம் நான் என் மீதிருந்து தூக்கி போடுகிறேனே. நேற்று ஏனோ என் மீது மீண்டும் போடவில்லை. அதற்கு நன்றி. பாதையை எனக்காக கொஞ்சம் மாற்றுங்கள்" என்றவாறு கூறி மறைந்ததும் அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. அப்போது தூரத்தே ஒரு பிராமணர் ஓடி வருவது தெரிந்தது. ஊழியர்களும் கூட ஒவ்வொருவராக வந்து கொண்டிருந்தனர். அந்த பிராமணர், "இங்கே யார் என்ஜினியர், யார் கான்ட்ராக்டர்?" என்று பதட்டத்தோடு வினவினார். "சொல்லுங்கள் சொல்லுங்கள், நாங்கள்தான். நீங்கள் எல்லாம் இத்தனை சீக்கிரம் வருவீர்கள் என்று தெரியாது. தெரிந்திருந்தால் நான் இன்னமும் சீக்கிரம் வந்திருப்பேன். எனக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. விஷயத்தை சொல்லுங்கள். நாங்களும் உங்களை போன்ற நிலையில் தான் இருக்கின்றோம். அதிகாலையில் எனக்கு ஒரு கனவு" என்று ஆரம்பித்து முழுவதும் சொல்லி முடித்த பின் அனைவரும் கடப்பாறை மண் வெட்டி சகிதம் பிராமணர் குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று அவ்விடத்தை சுற்றி அகழ்ந்தெடுக்க ஆரம்பித்தனர். ஒரு சில அடிகள் கீழே சென்றபோது, "சாமி, இங்கே பாருங்க" என ஊழியர்கள் காண்பித்ததும், "ஆமாம், இதுவேதான் இதுவேதான், மெல்ல மெல்ல முழுவதும் அகழ்ந்தெடுங்கள்" என்றதும் மலை போல் மண்ணை வெட்டி குவித்த போது அங்கே கம்பீரமாக ஒரு பிருந்தாவனம் இருந்தது. அதற்குள் சேதி தெரிந்து ஊர் மக்களெல்லாம் அங்கே பெருமளவில் கூடிவிட்டனர். அந்த பிராமணர், "இவர்தான், இந்த மகான் தான் இன்று அதிகாலை என் கனவில் வந்து இந்த இடத்தையும் தனது பிருந்தாவனத்தையும் கனவில் காட்டி பாதையை மாற்றி போடச் சொன்னது. இவரது நாமம் ஸ்ரீ லக்ஷ்மிகாந்த தீர்த்தர் என்பது. 1594 இங்கே பிருந்தாவனஸ்தராகி இருக்கிறார்" என்று தொடர்ந்து பல விவரங்களை சொல்ல சொல்ல சுற்றியிருந்த கூட்டம் ஆர்ப்பரித்ததில் தண்டவாளம் தானாகவே இன்னும் சற்று தூரம் நகர்ந்துவிடும் போல் இருந்தது. சென்ற அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் நான் எழுதியிருந்ததை நினைத்து பாருங்கள். தண்டவாளம், அதன் கீழே ஒரு வழி, அதில் சென்று இடதுபுறம் திரும்பி நடந்தால் ஸ்ரீ லக்ஷ்மிகாந்த தீர்த்த பிருந்தாவனம் என்று எழுதியிருந்ததை நேராக வரும் ரயில் பாதை பிருந்தாவனத்தை விட்டு விலகி நெளிந்து நெளிந்து மீண்டும் நேர்பாதைக்கு செல்வதை ரயில் வரும்போது மேலிருந்து பார்த்துதான், அந்த அழகை பார்த்துதான் அத்தனை குதூகலித்தேன் நான். வெறும் ரயில் வளைந்து வந்ததை கண்டா நான் ஆனந்தித்தேன்? அந்த வளைவு ஸ்ரீ லக்ஷ்மிகாந்தர் நிகழ்த்திய அற்புதத்தின் விளைவல்லவா என்று எண்ணி எண்ணி அல்லவா அந்த அழகில் நான் மனம் மயங்கினேன். ஸ்ரீ லக்ஷ்மிகாந்த தீர்த்தரின் பிருந்தாவனத்திலிருந்து பார்த்தால் தண்டவாளம் அதற்கும் மேலாக சற்று மேட்டில் இருக்கும். பாருங்கள், 16ஆம் நூற்றாண்டில் பிருந்தாவனஸ்தரான மகான் 20ஆம் நூற்றாண்டில் கனவிலே பேசி செய்கையால் உணர்த்தி பல பேர் சேர்ந்து கஷ்டப்பட்டு தூக்க வேண்டியதை அவர் ஒருவரே வீசி எறிந்து சாதித்து காட்டியிருப்பதை தன்னந்தனியாய் ஆளர்வமில்லாத இடத்தில் இருந்ததனால் காற்றிலும் மழையிலும் மண் அடித்து கொண்டு வந்து அந்த பகுதியை மேடாக்கி காலக்கிரமத்தில் பிருந்தாவனமே தெரியாத அளவிற்கு மூடி போய் பிற்காலத்தில் வந்தவர்களுக்கு அங்கொரு பிருந்தாவனம் இருப்பதே தெரியாது போய்விட்டிருக்கிறது. ஸ்ரீ லக்ஷ்மிகாந்த தீர்த்தரும் தனிமையில் தவம் செய்ய விரும்பியே இப்படி இருக்க சம்மதித்திருக்கிறார். தனது பலனை மக்களுக்கு நேரிடையாக வாரி வழங்க முடிவெடுத்த போதுதான் தான் வெளிப்படுவதற்கு இப்படி ஒரு நிகழ்வை அதிகாரபூர்வமாக நிகழ்த்தியிருப்பது எத்துணை மகிமை பாருங்கள். இதை போன்ற நிகழ்வு நடந்த வருடம் தேதி போன்றவை இருக்கிறதா என்று ஸ்ரீ லக்ஷ்மிகாந்த சேவா சமிதியினரிடம் கேட்டேன். அவர்கள் தர்மாவரம் டிவிஷனில் இருந்து கெஜெட் காப்பி பெறுவதற்காக விண்ணப்பித்து அதற்கான முயற்சிகளில் இருப்பதாக கூறினார். கிடைத்ததும் அடுத்த பாகத்தில் அதை தெரிவிக்கிறேன். ரயில் வளைந்து வருவதில் மனதை பறிக்கொடுத்தீர்கள், சரி. ஸ்ரீ லக்ஷ்மிகாந்த தீர்த்தரின் அற்புதத்தை விவரித்தீர்கள், சரி. ஆனால் சென்ற அத்தியாயத்திற்கு முந்தைய அத்தியாய கடைசியில் உங்கள் மன குழப்பத்திற்கு ஸ்ரீ ராகவேந்திரர் விடையளித்ததாக கூறினீர்களே, அதை மறந்துவிட்டீர்களே என மனதுக்குள் நீங்கள் நினைப்பது தெரிகிறது. இப்போது நீங்கள் கண்ட இந்த நிகழ்விற்கும் பெலுகொண்டா ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனத்தில் அதிக மனச்சோர்வுடன் 365 கால் பங்கு கூட காண முடியாத ஏக்கத்தில்
மேனேஜர் அறையில் அமர்ந்து குருராஜரை வேண்டிய போது தெலுங்கு தினசரி வந்ததென்றும் அதை பிரித்து பார்த்து ஒரு புகைப்படத்தை பார்த்து செய்தி அறிந்து புலகாங்கிதமடைந்தேன் என்று எழுதியதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? ஆம், இருக்கிறது. அந்த செய்தித்தாளில் ஸ்ரீ ஆஞ்சநேய விக்கிரகம் ஒன்றை சில பணியாளர்கள் பூமியிலிருந்து அகழ்ந்தெடுப்பது பிரசுரமாகி இருந்தது. நிலத்தில் பூமி கடியில் வேலை செய்யும் போது அந்த விக்கிரகம் கிடைத்ததாக அதில் இருந்தது. அதுவும் பெனுகொண்டாவில் நான் இருந்தபோதே நிகழ்ந்து மறுநாளே செய்தித்தாளில் புகைப்படம் பிரசுரமாகி எனது வினாவிற்கும் ஸ்ரீ குருராஜர் விடை தந்தது போல் இருந்தது. ஸ்ரீ லக்ஷ்மிகாந்த தீர்த்தர் பிருந்தாவனத்தை மண் மூடியது போல் ஸ்ரீ வியாசராஜர் காலத்தில் பெனுகொண்டாவை சுற்றி பிரதிஷ்டை செய்திருந்த பல விக்கிரகங்களையும் காலப்போக்கில் மண் மூடியிருக்கும் என்பது எனக்குள் உரைக்க ஆரம்பித்தது. பின்னர் ஒவ்வொன்றாக வெளிப்பட ஆரம்பிக்கும் என்பதும் குருராஜர் எனக்கு அளித்த விடையாக என்னுள் தோன்றியது. இதன் பின்னர்தான் பெனுகொண்டாவில் எங்கு கால் வைப்பதற்கு முன்னும் மனம் ஆயிரம் முறை ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிகளை பிரார்த்தித்து கொண்டு அதன் பின் வைத்தேன். பூமிக்கடியில் எங்கு வேண்டுமானாலும் விக்கிரகம் இருக்கலாம் அல்லவா? நம் கண்களுக்கு புலப்படாவிட்டாலும் பூமிக்கு கீழே புதையுண்டு இருப்பதையும் சேர்த்து பெனுகொண்டாவில் 365 ஆஞ்சநேய விக்கிரகங்கள் உள்ளன. காலப்போக்கில் கட்டாயம் ஒன்றின் பின் ஒன்றாக அவை வெளிப்படும். ஒரு காலத்தில் நான் முன்பே எழுதியிருந்ததை போல 365 ஆலயங்களுக்கும் பகுதி வாரியாக செல்ல வரைபடத்தோடு விளக்கங்களும் வெளியாகலாம். ஆனால் அது எந்த காலத்தில் என்பது நம் கையில் இல்லை. நமது சந்ததியரில் யார் அவற்றையெல்லாம் முழுமையாக காணும் பாக்கியம் பெற்றிருக்கின்றனரோ. சரி, இப்போது இன்னொரு வினாவிற்கு விடை காண்போம். அதாவது, தனது பிருந்தாவனத்தின் மேலே ரயில் தண்டவாளம் பதித்ததை ஸ்ரீ லக்ஷ்மிகாந்த தீர்த்தர் எப்படி தள்ளி வைத்திருப்பார்? பிருந்தாவனத்தின் உள்ளிருந்தே கையால் தூக்கி போட்டிருப்பாரா? வெளியில் வந்து எடுத்து வைத்திருப்பாரா? அல்லது தனது தபோசக்தியால் தூர விழ வைத்திருப்பாரா? இந்த மூன்று வினாக்களில் மூன்றாவதாக உள்ளதுதான் அவர் நிகழ்த்தியது. அவராக வந்து பலத்தை பிரயோகித்து தூக்கி விழச் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் தபோசக்தியால் எதையும் சாதிக்க இயலும். நம்மால் முழுமையான தபோசக்தியை அடைய முடியாது. மனம் ஒன்றே இல்லாது இருப்பதனால்தான் அதை போன்ற சக்தியுடைய மகான்களை சென்று தரிசிக்கிறோம். அவர்களிடம் நமது குறைகளை முன்வைக்கிறோம். ஸ்ரீ குருராஜர் இன்றும் மூல பிருந்தாவனத்தில் ஜீவனோடு இருப்பதனால்தான் மந்திராலயத்திற்கு இத்தனை பேர் வருகின்றனர். மிருத்திகா பிருந்தாவனங்களுக்கும் அதே சக்தி இருப்பதனால்தான் எல்லா மிருத்திகா பிருந்தாவனங்களிலும் பக்தர்களின் வழிபாடு அதிகமாயிருக்கின்றது. மகான்களின் மகத்தான தபோசக்தியினால் பூமிக்கு உள்ளிருந்தும் தம் மீது விழுவதை தடுக்க இயலும். பூமிக்கு மேலிருந்து விழுவதையும் தவிர்க்க இயலும். தம்மை வணங்கும் பக்தர்களின் இடர்களையும் தூக்கி எறிய இயலும். ஏனெனில் அவர்கள் பூத உடலுடன் சஞ்சரித்த போது இதை போன்று நிறைய நிகழ்த்தியவர்களாயிற்றே. ஸ்ரீ குருராஜரின் மிருத்திகா பிருந்தாவனத்தின் முன் அமர்ந்து நான் வேண்டிய வேண்டுதலுக்கு எத்துணை பொருத்தமாக ஒரு செய்தியை எனக்கு தெரிய வைத்தார் பாருங்கள். ஸ்ரீ லக்ஷ்மிகாந்த தீர்த்தரின் பிருந்தாவனம் மண் மூடி போனது போல ஸ்ரீ ஆஞ்சநேய விக்கிரகங்களும் அப்படி மூடியிருக்கலாம் என்கின்ற எண்ணம் முதலிலேயே எனக்கு தோன்றவில்லையே. அங்கிருந்தோர் யாரும் கூட கூறவில்லையே. ஸ்ரீ குருராஜரை வணங்கினால் இதோ இது இப்படித்தான், இதனால்தான் இப்படி ஆகியது என்பதை தெளிவாக விளக்கிவிடுவார். நம்முள் பொதிந்து கிடப்பதை புதைந்து கிடப்பதை வெளிக்கொணர்வார் எனும் போது ஏன் ஆத்மார்த்தமாக நாம் அவரை வணங்கக்கூடாது? முன்பே சொன்னதை போல் மகான்கள் பிருந்தாவனஸ்தர் ஆன பின்பும் புரியும் மகிமைகள் தான் நிறைய. ஏனெனில் பூத உடலுடன் இப்பூவுலகில் வாசம் செய்திருக்க கால வரை இருக்கிறது. ஆனால் பிருந்தாவனஸ்தர் ஆன பின் வேறு அவதாரம் எடுத்தாலும் கூட அந்த பிருந்தாவனத்திற்குள் மகிமை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். அப்படித்தான் ஸ்ரீ வியாசராஜர் அமர்ந்த பீடத்தில் வந்த ஒரு மகான் இப்பூவுலகில் சஞ்சரித்த போது செய்த செயல் ஒன்று இன்றும் காண கிடைக்கும் அற்புத காட்சியாய் உள்ளது. அதையும் அந்த தலத்தில் ஒரு சிக்கல் எழுந்தபோது அதை ஸ்ரீ ராகவேந்திரர் வந்து அமர்ந்து தீர்த்து வைப்பதையும் நாம் அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். அதாவது, நம் மனத்தை அசையாமல் நிற்க வைப்பதைத்தான் நாம் காண இருக்கிறோம். மனம் ஒன்றி படித்தால் நம் சிக்கல்களுக்கு வழி கிடைப்பதையும் உணரப்போகிறோம்.